வெல்கம் டு ராப்டர்ஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டேப்பச்சரா கேபிள் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை மேக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் பர்டிகுலராக எதை டைம் எடுத்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதே போல் இதை தாண்டி வேறு என்ன விஷயத்துக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். சரிங்களா? சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் இதனுடைய இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருவோம் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேப்பச்சரா எக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரா கேரட்டு, ஒன் குக்குடு ப்ரை மீட்டு, ரெண்டு மீஜோ பெரி, மூணு ஃபைபர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஸ்கின் கேஸ். ஓகேங்களா? இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரா கேரட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்குடு ப்ரை மீட், இதை வந்து எப்படி மேக் பண்ணுறது, ரா கேரட் வந்து க்ராப்ஸு, க்ராப்ஸ் எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்புறம் வந்து கார்ட்லேயும் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து வீடியோவில் கொடுக்குறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர்டு பை இந்த கேபிள் பர்டிகுலராக எதை அதிகமாக டேம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேப்ரோ சுவிச்சஸ் வந்து டேம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த சட்டி மண்டையினை டேம் பண்ணுறதுக்கு நம்ம இவ்வளோ பெரிய சுப்பீரியர் கேபிளை கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நல்ல ஸ்டாட்ஸில், நல்ல ஒரு ஹை லெவலில் வேணும், மீலி மியூட்டேஷன்ஸ் ஸ்டாட்ஸ் மியூட்டேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த கேபிளை ப்ரிஃபர் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹை லெவல், நல்ல ஓபியான ஒரு கேப்ரோ சுவிச்சஸ் வந்து நீங்கள் பிடிச்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த சட்டி மண்டையை நடைமே பண்ணுறதுக்கு தான் இந்த கேபிள் யூஸ் ஆகுது. சரிங்களா? அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் பாட் இருக்குது. இந்த குக்கிங் பாட்டில் நான் சொன்ன இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ நான் குக் கொடுத்த வந்தோம். 30 செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கிங் பாட்டில் வந்து ரெடி ஆயிருங்க. சரிங்களா? இதுவே வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியல் குக்கரில் பண்ணும்போது 3 to 4 செகண்ட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் பர்டிகுலராக இவனை மட்டும் டேம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பிசியில் வந்து பார்த்திங்கன்னா சுப்பீரியர் கேபிள் கேட்டகரியில் இருக்க எல்லா க்ரீச்சரையும் டேம் பண்ணுறதுக்கு இந்த கேபிள் யூஸ் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் அவங்களோட இது போகிறது. சரிங்களா? இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி வேறு எதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அனிமல் இம்ப்ரிண்டிங் அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு, ஓகேங்களா, இந்த ஃபுட்டு அந்த ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 100% டேமிங் எஃபெக்டிவ்னஸோட பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கிபில் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இதோட கிபு எக்கு வந்து கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த மாதிரி சுப்பீரியர் கிபில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக எது கேட்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிரிஃபின்ஸ், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கிகண்டோசாரஸ், அப்புறம்லாம் ரெக்ஸ், இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிற க்ரீச்சரை நீங்கள் வந்து இம்ப்ரிண்டிங் பண்ணணும். அந்த மாதிரி தேவைப்படுற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி சுப்பீரியர் கேபிள்ஸ் வந்து டாஸ்க்காக கேட்குங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பேசிக்காகவே சுப்பீரியர் கேபிள் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஹை லெவலில் ஒரு ஹை ஓபியான டைனோ வந்து நீங்கள் இம்ப்ரிண்டிங் பண்ணும்போது இதெல்லாம் கேட்கும். மேபி வந்து இந்த சுப்பீரியர் கேபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குட்ஸல் கூட நீங்கள் வந்து ஸ்டாட்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து கேட்கும். இதை தாண்டி இந்த கேபிளை நீங்கள் வேறு எங்கெல்லாம் வந்து நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெக்கு கேபிள் ப்ராசஸரில் உங்களால் வந்து மேக் பண்ணிக்க முடியும். அது எப்படி மேக் பண்ணுறதுன்னு நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணலாம் சரிங்களா, கூடிய விரைவில். ஸோ அதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு சீரீஸில் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. பட் இருந்தாலும் நம்ம தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணிடலாம். சரிங்களா? அதே போல் வேறு எங்கே வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செப் ஸ்டேஷனில் உங்களால் வந்து இதை பை பண்ணிக்க முடியும். 50 mixes கொடுத்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா 3 கேபிள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து இப்படி தான் உங்களால் வந்து எடுத்துக்க முடியும் இந்த கேபிளை. நீங்கள் அதை பெட்டர் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபீமேல் டேப்பச்சராக இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக வந்து இதை மேக் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து யாராவது மியூட்டேஷன்ஸ் எடுக்கிறீங்க, ஸ்டாட்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கிபிள்ஸ் வந்து மேக் பண்ணி வச்சிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? லார்ஜ் எனாமஸ் அமௌண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இண்டஸ்ட்ரியல் குக்கர் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் நினைக்கிறேன். சரிங்களா? ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓவரலாக இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். மறுபடியும் ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராப்டர்ஸ் கேமிங்.